Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, எனக்கு பிரெக்னன்சிக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. ஆனா எனக்கு பீரியட் டேஸ்க்கு பிஃபோராகவே எனக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியுது, நான் ப்ரெக்னெண்ட்டா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ இதை பற்றியான கிளாரிஃபிகேஷனான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கர்ப்பத்தினை உறுதிப்படுத்துவதுங்கிறது நம்ம பீரியட், அதாவது நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி உள்ள நாட்களிலே நம்மளால் கர்ப்பத்தினை உறுதி செய்ய முடியுமா அப்படிங்கிறத முதல் கேள்வியாக இருக்குது. அதே நேரத்தில் சிம்டம்ஸ்லாம் தெரியுமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இது பீரியட்ஸாக ப்ரெக்னென்சியா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் சேர்ந்து எனக்கு இருக்குதுன்னு தான் நம்ம எல்லார்ட்டையுமே வந்து தோணும். என்னென்னா, நமக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் சைக்கிளுக்கு பிஃபோராகவே தெரிய வரும். எல்லா பெண்களுக்குமே அப்படி தெரிய வருமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன்னா ஓவுலேஷன் நாளில் தான் நம்ம ஒன்றாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாட்கள். ஸோ அந்த நாளில் இருந்து கரெக்டாக ஒரு 10 நாட்களுக்கு பிறகு கரு உருவாகி இருந்தால் சிம்டம்ஸு கண்டிப்பாக தெரிய வரும். ஏன்னா ஒரு சில ப்ரெக்னென்சியில் நெக்ஸ்ட் பீரியட் சைக்கிளுக்கு வரதற்கு பிஃபோராகவே ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ்லாம் வந்து தெரிய வரும், அது நார்மல் தான். ஆனால் என்னென்னா, இது பீரியட்ஸாக இருக்குமோ இல்லை ப்ரெக்னென்சியாக இருக்குமோங்கிற அந்த சந்தேகமும் வரும். இது பொதுவாக பார்த்திங்கன்னா சிம்டம்ஸு பீரியட்ஸுக்கும் சரி ப்ரெக்னென்சிக்கும் சரி கொஞ்சம் காமனாக தான் இருக்கும். ஒரு சில சிம்டம்ஸ் மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் இது ப்ரெக்னென்சிக்கு நம்மளால் சொல்ல முடியும். என்னென்னா, வாந்தி எடுப்பது மற்றும் பொருட்கள் வந்து ஒவ்வாமை இருப்பது, எதை பார்த்தாலும் சாப்பிட பிடிக்காமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு அதீத பசி, இந்த மாதிரியெல்லாம் ப்ரெக்னென்சிக்கான ஒரு காமன் சிம்டம்ஸ். அதே இது பீரியட்ஸுக்கும் ப்ரெக்னென்சிக்குமே பொதுவான சிம்டம்ஸ் இருக்குது. என்னென்னா, வயிற்றில் வந்து வலி இருக்கும், லைட் லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மார்பகத்தில் வந்து ஒரு லைட்டாக பெயின் இருக்கும். அப்படி இல்லாட்டினா மார்பகங்கள் கனத்தை போன்ற ஒரு தன்மை வந்து ஏற்படும். இவை எல்லாமே பார்த்திங்கன்னா பீரியட்ஸோட சிம்டம்ஸும் நம்ம எடுத்துக்கலாம், அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸும் எடுத்துக்கலாம். ஏன்னா இவை எல்லாமே ஹார்மோனல் ரிலேட்டடான ஒன்று. அதனால் நம்ம கரு தரித்திடுச்சுன்னா நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸு பிஃபோர் டேல இருந்தே கண்டிப்பாக தென்படும். அப்போ என்னென்னலாம் டேக் கேரிங்காக இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ணணும், ட்ராவலிங்கே வந்து பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மாடிப்படிகட்டு அதிகமாக ஏறி இறங்கக்கூடாது. மற்றொன்று, மறக்க முடியாத ஒரு காரணத்தினால நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறீங்க இல்லை பைக்கில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் சைடு கால் போட்டு உட்காரக்கூடாது. சிங்கிள் சைடு போட்டு தான், ரெண்டு காலையுமே ஒரு பக்கமாக போட்டு தான் பைக்கில் வந்து சென்று வர வேண்டும். ஏனென்றால் கால்களை வந்து ரொம்ப விரிக்கக்கூடாது. அதிலும் நமக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து தென்படும் போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் சொல்கிறோம், நமக்கு நாள் தள்ளி போகுதா இல்லை நம்மளுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து நம்ம அதிக அளவுக்கு இன்டர் கோர்ஸை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியணுமோ அந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும்னு சொல்வது. பாடி டயர்டாகிற எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு பாடி ரெஸ்ட் பொசிஷனில் வந்து இருக்கணும். எந்த அளவுக்கு தூங்க முடியுமோ நல்லா தூங்குங்க. ஏன்னால் தூக்கம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ நல்ல தூக்கம் மட்டுமே தான் கரு வளர்ச்சியை அதிகப்படுத்தும். ஸோ நமக்கு நாட்கள் தள்ளி போவதற்கு பிஃபோராகவே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தென்படும். அதே மாதிரி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தென்பட்டாலும் எந்த அளவுக்கு நம்ம டேக் கேரிங்காக இருக்கணுங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அந்த முறையை கண்டிப்பாக வந்து பின்பற்றுங்க. உருவாகின்ற கரு உங்களுக்கு கண்டிப்பாக தக்க வைப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.